ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வாரி மெடிக்கல் அகாடமி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ், வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக இனி வரும் நாட்கள் டெய்லியும் ஒவ்வொரு டாபிக் நம்மளுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் லைவ் வீடியோ ஸ்ட்ரீமும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சி ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டாபிக் ஏதாவது வந்து கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற எந்த கண்டென்ட்டாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, அதுக்குண்டான சொல்யூஷன் வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக கொடுக்க ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குலகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதில் இன்னைக்கு தொகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் சரிங்களா. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டீனோஃபோரா வரைக்கும் பார்த்துருக்கோம், மூணு தொகுதிகள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. தட்டை புழு அப்படின்னு சொல்லுவோம், டார்சோ வென்ட்ரலி அப்படின்னு சொல்லுவாங்க. டார்சோ வென்ட்ரலி அப்படின்னா என்னென்னா வயிற்றுப்புற முதுகுப்புற புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது எப்படி நகருதோ, கீழே முதுகெலும்பு இல்லாததுனால இவை எப்படி இருக்குது அப்படின்னா ஊர்ந்து செல்லக்கூடியதாக தான் இருக்குது சரிங்களா. ஆனால் இதுக்கு முதுகெலும்புகள் கிடையாது சரிங்களா. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தட்டை புழு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், உறுப்புகள் அந்த ஏழு பேசிக் கேரக்டர்ஸும் சொல்லும், பொதுவான பண்புகள் ஏழு என்னவோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். என்னென்னது உறுப்பு அளவிலானது, முதல் முதல்ல உறுப்பு அளவிலான உடற்கட்டமைப்பு உடைய தொகுதி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் தான், தட்டை புழுக்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீலன்ட்ரேட்டாவாக இருக்கட்டும், டீனோஃபோராவாக இருக்கட்டும், அது எல்லாமே திசு அளவிலானது. அதுக்கு முன்னாடி இருந்தது என்னது, போரிஃபெரா சரிங்களா, துளை உடலிகள்னு சொல்லுவோம். இந்த துளை உடலிகள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்கள்னால ஆனது சரிங்களா, மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ உறுப்புகள் உருவாயிருக்கு நம்மளுக்கு, பரிணாம வளர்ச்சிப்படி ஒவ்வொன்றுமே உருவாகிக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு செல் இருந்தது, அதுக்கு அடுத்த செல்கள் இருந்தது, அதுக்கப்புறம் திசுவாக மாறிச்சு, திசுக்கள்லாம் சேர்ந்து சரிங்களா உறுப்புகளாக மாறியிருக்கு. அப்போ உறுப்பு அளவிலான கட்டமைப்பு உடற்கட்டமைப்பு எது அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படிங்கிறது தான். இதில் உடற்குழி அற்றவை, இங்கே உடற்சுவருக்கும் குடற்சுவருக்கும் இடையே உணவுக்குழல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, அதுக்கும் இடையே என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி எதுவுமே கிடையாது. அதனால் இதை உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். இதோட சமச்சீர் அப்படின்னு பார்க்கும்போது இருபக்க சமச்சீர் தான் இருக்கும். இருபக்க சமச்சீர்னா என்னது, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு ஆர்கானிசம் உயிரி அப்படின்னா இதில் மேல் பக்கத்திலிருந்து கீழ் பக்கம் வரைக்கும் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இதோட வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே மாதிரியான உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்னா இருபக்க சமச்சீர். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பை லேட்ரல் சிமிட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது மூவடுக்கு கருக்கோளம் உடையவை. மூவடுக்கு கருக்கோளம் அப்படின்னா என்னது, அக அடுக்கு இருக்கணும், நடு அடுக்கு இருக்கணும், புற அடுக்கு இருக்கணும் சரிங்களா. மூன்று அடுக்குகளுமே இருந்துச்சு அப்படின்னா இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மூவடுக்கு கருக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இருபக்க சமச்சீர் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு ஒரு உயிரியோட இடது பக்கமும் வலது பக்கமும் பிரிக்கும்போது ஒரே மாதிரியான உறுப்புகள் இரண்டு பக்கங்களும் இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம், இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். மூவடுக்கு கருக்கோளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடு அடுக்கு, அக அடுக்கு, புற அடுக்கு, மூன்று அடுக்குகளுமே இருந்துச்சுன்னா இதை மூவடுக்கு கருக்கோளம் ஜெர்மினல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டம் அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கள் கிடையாது. இந்த புழு பார்த்தீங்க அப்படின்னா வலுவலுன்னு தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் சில சமயங்களில் இது ஊர்ந்து போகக்கூடிய உடலை சுருக்கி விரிக்கிறதுனால இதுக்கு போலியான கண்டங்கள் இருக்கலாம் சரிங்களா. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புழு வந்து இப்படி போகுது இல்லைங்களா, அப்படி போகும்போது நம்மளுக்கு உடலை சுருக்கி விரிக்கிறதுனால அதோட மேல் புறங்களில் உடற் கண்டம் ஏற்படலாம், அது போலியானது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. கண்டம் அற்றவை தான், ஆனால் சில புழுக்களில் ஊர்ந்து போகும் தன்மையை பொறுத்து போலி கண்டமுடையவையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், மௌத்தும் ஏனஸும் இருக்காது, அதில் தான் முழுமையற்ற செரிமான மண்டலம், இதுக்கு வாய் தான் இருக்குது, ஏனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நோட்டோ கார்டு கிடையாது சரிங்களா. நோட்டோ கார்டு அப்படிங்கிறது முதுகு நான்
அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. முதுகு நான் அப்படிங்கிறது கிடையாது, அதனால் அந்த பண்புகள் நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தலையாக்கம், இதுக்கு தலைப்பகுதி அப்படிங்கிறது உண்டு. இந்த தலைப்பகுதி அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் தான் போகும் சரிங்களா. இப்போ இது ஊர்ந்து போகுது அப்படின்னா இது ஒரு திசையை நோக்கி தான், இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. இது என்ன ஆகாது, டைரக்ஷன் மாற்றிலாம் போகாது, திசை மாற்றி போகும் பண்பு இதுக்கு கிடையாது. அதனால் இதை என்னன்னு சொல்லுவோம்னா யூனி டைரக்ஷனல், ஒரே திசையில் செல்லும் அமைப்பு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ஒட்டுண்ணியாக தான், பாரசைட்டிக்காக தான் இருக்கும். அதுவும் என்ன ஒட்டுண்ணியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக ஒட்டுண்ணியாக தான் இருக்கும், எண்டோ பாரசைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அக ஒட்டுண்ணி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்குள்ளே தாவரத்தில் இருக்கலாம், விலங்குகளில் இருக்கலாம், நம்மளுக்கு மனிதர்கள் உட்பட அனைத்துலேயுமே இது என்னவாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகளாக தான் இருக்குது, அதுவும் அக ஒட்டுண்ணிகளாக தான் இருக்குது. இது ஒட்டுண்ணியாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கிகளும் உறிஞ்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கொக்கிகளும் உறிஞ்சிகளும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிகள் நமது உடலுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துக்கணும் சரிங்களா. இப்போ என்ன ஆகும், இந்த இது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ரத்த புழு சிஸ்டோசோமாலாம் சொல்கிறோம், இது போயிட்டு ரத்த மண்டலத்தில் இருக்கும்போது நம்மளோட ரத்தம் உடல் முழுவதும் பரவி கொண்டு இருக்குது, அப்போ அதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட பிளட் வெசல்ஸில், ரத்த குழாய்களில் போய் உட்கார்ந்துக்கிறதுக்காக கொக்கிகள் இருக்குது. உறிஞ்சிகள் எதுக்காக இருக்குது, இது சாப்பாடெல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கிக்கும். அப்போ நம்ம யார், விருந்தோம்பி அப்படின்னு சொல்கிறோம். விருந்தோம்பிகளில் உடலில் இருந்து உறிஞ்சி கொள்ளும் தன்மை உடையவை சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையற்ற செரிமான மண்டலம் தான். ஏன் முழுமையற்ற செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம், இது அக ஒட்டுண்ணியாக இருக்குது. நம்ம செரித்த சாப்பாடை விருந்தோம்பி கிட்டேருந்து செரித்த உணவை தான் இது என்ன பண்ணிக்குது அப்படின்னா உறிஞ்சி எடுத்துக்குது. அப்போ இதுக்கு செரிமான மண்டலம் அப்படிங்கிறது சரியான விதத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னத்தை, ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கும், நம்மளோட மியூக்கஸை உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால் முழுமையற்ற செரிமான மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதோட கழிவு நீக்கத்துக்காகவும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு, ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரிங்களா, சரியான விதத்தில் செய்யறதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த செல் இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் சுடர் செல்கள் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா. இது இங்கிலீஷில் ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சுடர் செல்கள் இருக்கு, இது இருப்பால் உயிரி தான். இருப்பால் உயிரினா என்னது, செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆண் பெண் ஆகியவை தனித்தனியாக இருக்கு, அதனால தான் இது இருப்பால் உயிரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. மோனோசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வரும்போது டயேசியஸ் மோனோசியஸ் குழப்பிக்க கூடாது. டயேசியஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருப்பால் உயிரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு பால் உயிரி சரிங்களா. மோனோசியஸ் அப்படிங்கிறது இருப்பால் உயிரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உட்கரு உறுதல் இருக்கும் சரிங்களா. உட்கரு உறுதல் அப்படிங்கும்போது இங்கே கரு உறுதல் அப்படிங்கிறது உடலுக்கு வெளியில் இல்லை, உடலுக்கு உள்ளேயே நடைபெறும், அதனால தான் இதை உட்கரு உறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மறைமுக கரு வளர்ச்சி தான் நடக்கும் சரிங்களா. அப்போ கரு உண்டாகும்போது என்ன உருவாகுது, லார்வாக்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மறைமுக கரு வளர்ச்சி இருந்தால் நம்மளுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா லார்வாக்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த லார்வா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குடா சரிங்களா. இருக்கிற தொகுதிகள்லேயே அதிகமான லார்வாக்கள் கொண்ட ஒரே தொகுதி எது அப்படின்னா இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் தான். என்னென்ன லார்வாலாம் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் சரிங்களா. லார்வாக்கள் மட்டும் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் சரிங்களா. MSRCM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம், நிறைய லார்வா இருக்குது நம்மளால் நினைப்பு வச்சுக்க முடியாது, அதனால் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சரிங்களா, நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு எஸ்ஆர்சி பஸ்ஸில் நான் போனேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிராசீடியம், மிராசீடியம் அப்படிங்கக்கூடிய லார்வா சரிங்களா. அடுத்தது எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோசிஸ்ட், ஸ்போரோசிஸ்ட் அப்படிங்கிற லார்வா சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெடியா லார்வா சரிங்களா. சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செர்கேரியா, செர்கேரியா லார்வா சரிங்களா. அடுத்தது மெட்டாசெர்கேரியா,
மெட்டா செர்கேரியா. சரிங்களா, இப்போ இந்த ஒவ்வொரு லார்வாவும் அடுத்தடுத்த நிலைகளை உடையது. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட கருநிலைகளை கொடுத்துட்டு லார்வாக்களோட அமைப்புகளை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வரிசையாக எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ எம்எஸ்ஆர்சிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளர் லார்வா அப்படின்னு ஒன்று உண்டு, முள்ளர் லார்வா அப்படிங்கிறதும் உண்டு. சரிங்களா, இப்போ பாருங்கள், எம் அப்படிங்கிறது மிராசிடியம் லார்வா, எஸ் அப்படிங்கிறது ஸ்போரோசிஸ்ட், ஆர் அப்படிங்கிறது ரெடியா லார்வா, சி அப்படிங்கிறது செர்கேரியா லார்வா, எம் அப்படிங்கிறது மெட்டாசெர்கேரியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த லார்வாக்கள் தான் விருந்தோம்பிகளில் நோயை உண்டாக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும். சரிங்களா, சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா புழுக்களில் முள்ளர் லார்வாவும் இருக்கும். சரிங்களா, இப்போ இதில் அதிகமான லார்வாக்கள் கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா தட்டை புழு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதில் பாலி எம்பிரியானி நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிளனேரியாவுக்கு, பிளனேரியா போன்ற புழுக்கள், பிளனேரியாவும் எது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸை சார்ந்தது தான். இந்த பிளனேரியாவில் இழப்பு மீட்டல் அப்படிங்கக்கூடிய பண்பு, ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீஜெனரேஷன், தன்னோட உறுப்பில் ஏதாவது ஒரு பகுதியை துண்டாக்கிடுச்சு அப்படின்னா அதை மீண்டும் உருவாக்கிக்கக்கூடிய நிலை இதுக்கு உண்டு. ஆனால் ஹைலி ரீஜெனரேஷன், இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வளரும், நகம் கட் பண்ணிட்டோன்னா வளரும். ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா பூ பெய்தலுக்கு பின்னாடி எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர், சரிங்களா, அதுவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஜெனரேஷனில் வரும். ஆனால் எண்டோமெட்ரியம் குறிப்பிட்ட 45 வயசுலேருந்து நம்மளுக்கு மெனோபாஸ் வரைக்கும் தான். சரிங்களா, எப்போ மாதவிடாய் சுழற்சி நின்று போகுதோ அதோட முடிஞ்சு போயிடும் இழப்பு மீட்டல் அப்படிங்கிறது. சரிங்களா, ஆனால் பிளனேரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு இருந்தால் கூட அதுவும் ஒரு பிளனேரியாவாக மாறக்கூடிய நிலை இருக்கும். சரிங்களா, இது ரெண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா இதோட மேல் பகுதி மட்டும்தான் இருக்கும், அதை ஒரு இதாக உருவாக்கிக்கும், கீழே ஒன்று இருக்கும் அதோட கீழ்ப்பகுதியோடு சேர்ந்து இன்னொன்று. இதை ரெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதிலிருந்து சிறிய துண்டுகள் அறுந்து விழுந்தால் கூட அது என்ன பண்ணிடும் அப்படின்னா முழுமையான உயிரியை உண்டாக்கக்கூடிய நிலைமை இருக்கும். சரிங்களா, அதனால தான் ஹைலி ரீஜெனரேஷன் பவர் யாருக்கு இருக்குது, அதிகமான இழப்பு மீட்டல் தன்மை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னா பிளனேரியாவுக்கு இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டீனியா சோலியம் நாடாப்புழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடாப்புழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பண்பு இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலைசிஸ் அப்படிங்கிறது, அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடாப்புழு இப்படி இருக்குது அப்படின்னா இதோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டங்கள் இருக்கும், கண்டங்கள் 200-300 கண்டங்கள் இருக்கும். சரிங்களா, இந்த கண்டங்கள் ஒன்றொன்றும் முதிர்ச்சி அற்றவையாக இருக்கும். இப்போ இது முதிர்ந்து கருக்களை இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா, அந்த கருக்களை இது கட் பண்ணி கீழே விடுது இல்லைங்களா, இந்த நிலைக்கு பேர் தான் அப்போலைசிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, அப்போலைசிஸ் அப்படிங்கிறது என்னது, தன்னோட உறுப்பிலிருந்து ஒரு பகுதியை வெளியில் விடுறது, முதிர்ந்த பகுதியை வெளியில் விடுறதுக்கு தான் அப்போலைசிஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா அப்படிங்கிறது கல்லீரல் புழு, சிஸ்டோசோமா அப்படிங்கிறது ரத்தப்புழு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் பிளாட்டிஹெல்மின்தஸோட பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதில் இந்த லார்வா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் அதிகமான லார்வாக்கள் இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிடலாம். பாருங்கள், உறுப்பு அளவிலானது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தொகுதியில் முதல் உறுப்பு அளவிலான தொகுதி எதுன்னு கேட்டால் பிளாட்டிஹெல்மின்தஸ் தான். உடற்குழி அற்றவையாக இருக்கும், இருப்பக்க சமச்சீர் இருக்கும், மூவடுக்கு கருக்கோளம் இருக்கும், கண்டம் அற்றவை, சில உயிரினங்களில் போலியான கண்டங்கள் இருக்கும். சரிங்களா, இங்கே எழுதிக்கோங்க சில இதில், ஏன்னா அது நகரும் முறையை பொறுத்து. சரிங்களா, அதுக்கப்புறம் ஓரளவு தலையாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஒரே திசையில் மட்டும்தான் செல்லும், இது டைரக்ஷனை மாற்றி போகக்கூடிய திறமையெல்லாம் இதுக்கு கிடையாது. இது மோஸ்ட்லி அக ஒட்டுண்ணியாக தான் இருக்கும். சரிங்களா, அக ஒட்டுண்ணியாக இருக்கிறதுனால இது உள்ளே போய் உறுப்புகளை பிடிச்சி கொள்றதுக்காக கொக்கிகளும் உறிஞ்சிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் முழுமையற்ற செரிமான மண்டலம், ஏன் அப்படின்னா விருந்தோம்பிகளில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறதுனால இதுக்கும் முழுமையற்ற செரிமானம் இருக்கா. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ஊடுகளப்ப ஒழுங்குபாடு தான். சரிங்களா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சரி செய்வதற்காக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடர் செல்கள், ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருப்பால் உயிரி இருக்குது,
சரிங்களா, உட்கரு உறுதல். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணை விட பெண் நீளமாக இருக்கும். சரிங்களா, ஆணை விட பெண் நீளமாக இருக்கும், மறைமுக கருவளர்ச்சி தான் இருக்கும். சரிங்களா, இதில் மறைமுக கருவளர்ச்சி அப்படின்னாலே லார்வா உருவாகும்னு சொல்லியிருக்கோம். இந்த லார்வாவை ஈஸியாக நினப்ப வச்சுக்கிறதுக்காக எம்எஸ்ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே லார்வான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் இருக்குது. சரிங்களா, மிராசிடியம் லார்வா, ஸ்போரோசிஸ்ட், ரெடியா, மெட்டாசர்கேரியா, செர்கேரியா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் இந்த லார்வாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் இந்த லார்வாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மெட்டாசர்கேரியா அப்படிங்கிறதும் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் அதையும் இது பண்ணிக்கோங்க. முள்ளர் லார்வாங்கிறதும் உண்டு. அடுத்தது பல கருநிலை பாலி எம்பிரியானின்னு சொல்லக்கூடிய கேரக்டரும் உண்டு. பிளனேரியா இழப்பு மீட்டல், அதிகமான இழப்பு மீட்டல் பண்பு யாருக்கு உண்டு அப்படின்னா பிளனேரியாக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ மண்புழுவுக்கும் இருக்குல்ல மேடம்? இருக்குப்பா, ஆனால் மண்புழு அணிலிடால வரும். சரிங்களா, ஆனால் மண்புழுவில் கண்டங்கள் உடையதாக இருக்கும். இப்போ இது மண்புழு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் கண்டங்கள் உடையதாக இருக்கும். இந்த மண்புழுவில் 20வது கண்டம் வரைக்கும் தான் அது ரீஜெனரேஷன் பவர், இழப்பு மீட்டல் தன்மை இருக்கும். 21வதுல கட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கட்டாகி போயிடும், அது அடுத்த உயிரையே உருவாக்காது. 20வது கண்டம் வரைக்கும் தான் என்ன இருக்கும்னா இழப்பு மீட்டல் பண்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, அடுத்தது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீனியாசோலியம் நாடாப்புழுங்கிறது, நாடாப்புழுவில் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்போலைசிஸ் அப்படிங்கிறது, ஃபேசியோலா அப்படிங்கிறது கல்லீரல் புழு, சிஸ்டோசோமா அப்படிங்கிறது ரத்தப்புழு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.